Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about the triple R single head mission. We will mark the back neck and mark the back neck. So, now we will talk front neck and mark the back neck. Front neck is a design for the back. This is opposite. சோ ப்ளவுஸோட அந்த இது வந்துரும் இப்போ இப்போ இதுல இருந்து இந்த இடத்துல இப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனா இப்படி வரப்ப உங்களுக்கு கிராஸ் கட்டிங்ல நம்ம போடலாம் கிராஸ் கட்டிங்ல போறப்ப உங்களுக்கு நீங்க கிராஸ் கட்டிங் எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல நான் எப்படி எடுப்பேன் அப்படிங்கறது உங்களுக்கு நான் கிளியராக சொல்றேன் பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு இப்படி ஸ்கேல் இருக்கு இல்லையா இப்படி வச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறேன் இதுல போட்டு இதுல இருந்து இப்படி நேரா எடுத்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு நேர் கட்டிங்ல வந்துரும் கிராஸ் கட்டிங்ல வரப்ப இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த கோட்டோட அளவுலயே இதே போல பாருங்க பக்கத்துல இப்படி வச்சுவேன் இப்படி வச்சிட்டு இப்படி போடுறமா பாருங்க இப்போ போட்டோம் இதுல இத மேட்ச் பண்ணி இந்த மாதிரி இத நீங்க பாக் எந்த இடத்துல இருந்து போடுறீங்க அப்படிங்கறது இப்படி வச்சிட்டு நீங்க பாக்ஸ் மாதிரி பண்ணிடுங்க அதாவது சமமான ஒரு பாக்ஸா பண்ணிட்டு இத நீங்க பாருங்க இப்போ உங்களுக்கு கிளியரா சொல்றேன் இந்த இடத்துல இருந்து நம்ம அஸ்டோம் இல்லையா இப்படி பாக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பாக்ஸ் பண்ணி நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்றேன் ஃப்ரேம் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் இப்படி அதாவது சதுரமா இருக்க மாதிரி நீங்க பாக்ஸ் பண்ணிடுங்க ஓகேவா இந்த கட்டம் பாத்தீங்கன்னா நீங்க சதுரமா இருக்க மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டமா இந்த பாக்ஸை இப்படி ரெண்டா சென்டர் பண்ணுவேன் நான் இப்படி தான் கிராஸ் கட்டிங்ல உள்ள ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி நான் எடுத்துருவேன் இப்போ இத நம்ம சதுரமா எடுத்துட்டோம் இல்லையா இப்போ இந்த இதுக்கு அப்புறம் இதுல நம்ம இப்போ நீங்க இந்த இடத்தை நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டு எடுத்துட்டு வாங்க இதை இறக்கத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்க்கு அவங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நான் ஏற்கனவே இப்படி போட்டிருப்பேன் பாருங்க இப்போ வரைஞ்சி எடுத்துருவேன் இது ஸோ இதுதான் கிராஸ் கட்டிங்கில் இந்த மெத்தடில் தான் நான் போடுவேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் தெரியுதுங்களா இந்த பாக் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த சைடு 4 இன்ச் இந்த சைடு 4 இன்ச் இந்த சைடு 4 இன்ச் இப்படி 4 சைடு 4 இன்ச் எடுத்துகிட்டு கூட இதை நீங்கள் பாக்ஸாக பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் இருந்து கரெக்டாக இப்படி பார்த்தீங்கன்னா சென்டரை இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா இதுதான் ஒரு கரெக்டான கிராஸ் கட்டிங்கில் வரும் இல்லை எனக்கு ரொம்ப லைட்டாக தான் கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டுமே நீங்கள் இதை இப்படி பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதுதான் ஒரு கரெக்டான கிராஸ் கட்டிங் கிராஸ் கட் உங்களுக்கு ப்ளவுஸே தைக்க தெரியல எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிகிறவங்களுக்கு கரெக்டாக அவங்க பண்ணிடுவாங்க எனக்கு டைலர் கிடையாது ப்ளவுஸ் கட் பண்ண தெரியாது எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது டிசைன் மட்டும்தான் நான் போடுவேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு மார்க் பண்ணி எடுத்துருங்க இதை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இதில் இந்த இடத்துல செட் பண்ணி இப்படி டிசைன் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிராஸ் கட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும் டிசைன் செட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இது நான் வந்து இது 38 இன்ச் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா அதோட அளவை நான் ஏற்கனவே இந்த மாதிரி நான் எல்லா ப்ளவுஸோட அளவையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இது பண்ண முடியாது இல்லையா அதனால் நான் டக்குன்னு எடுத்தோடனே இப்படி ஒரு மார்க் இந்த மாதிரி ஒரு இப்படி வரைஞ்சி வச்சுருவேன் இப்படி வரைஞ்சிட்டு நான் போட்டுருவேன் இப்போ உங்களுக்கு இந்த இது வந்துருச்சு இல்லையா இதில் இருந்து நம்ம டிசைன் சூஸ் பண்ணி எடுக்கிறோன்னா அந்த டிசைனில் எல்லோ கலரில் உங்களுக்கு வரும் இல்லையா அது எந்த இடத்துல வருதுங்கிற இப்படி ஒரு மார்க் மாதிரி வச்சுட்டு நம்ம கொடுத்தோன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும்
இப்போ இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். இதில் நான் ஃப்ரேமில் பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் எப்படி செட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம டிசைன் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் டிசைன் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த இது வரும், நமக்கு எந்த மாதிரி வருங்கிறது உங்களுக்கு ஸ்பீடில் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் எந்த கலர் த்ரெட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயும் கண்டினியூவாக உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி போய் பார்க்கலாங்கிறத. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு இதை ஸ்பீடாக ஓட விட்டுட்டு நீங்கள் த்ரெட்டு கலர் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே பண்ணிடலாம். இப்போது ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம வெளியில் வரலான்னு வெளியில் வந்துட்டோம். இப்போ ரெண்டுக்கு கொடுத்துட்டேன், ரெண்டுக்கு கொடுத்துட்டு பாருங்கள் டிசைன் தெரியுதான்னு தெரியல. இப்போ இதை நம்ம இந்த ஆங்கிளில் கொண்டு வரணும். ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்க்கு 25-35 மட்டும் வைங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். இல்லை 40-50 இந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த வளைவு வந்து கரெக்டாக வராது. 25-35 வரைக்குமே இந்த வளைவு கரெக்டாக வரும். அதை தாண்டிச்சு 30-35-40-50 இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த வளைவு இருக்குது பாருங்கள், இதுவரையும் டிசைன் கரெக்டாக வரும். அதுக்கு மேலே இந்த வளைவு வந்து கரெக்டான ஒரு இதில் வராது, அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இந்த இடத்துக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா டிசைன் மாறி வந்துடும், அவங்களோட அளவில் வராது. அதனால தான் ஆங்கிள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் செட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சப்போ, ஏன்னா நேர் கட்டிங் போகிறப்ப நீங்கள் ஆங்கிள் செட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கிராஸ் கட்டிங் பண்ணுறீங்க அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஆங்கிள் செட் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் ஆங்கிள் 25 வச்சுருங்க. 25-35 தேர்ட்டிஃபைவ்க்குள்ளே தான் நீங்கள் ஆங்கிள் வைக்கணும், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வச்சிட்டோம் இல்லையா. இப்போ இதோட இறக்கம் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நான் பாருங்கள் இப்போ ரெண்டுமே நான் 80-80 எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கில் இப்போ பேக்கில் வந்து நம்ம இறக்கம் இதெல்லாம் பார்ப்போம். அதனால் இப்போ இதில் வந்து நீங்கள் இறக்கம் என்னவோ அதே, இப்போ எக்ஸ் என்ன வைக்கிறீங்க உங்களுக்கு இறக்கத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதே வைக்கும் வச்சுருங்க. ஃப்ரெண்ட் நெக்கு போட்டிங்கன்னா இந்த இதை மட்டும் ரெண்டும் சேமில் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் உடையாது, இந்த டிசைன் உடையாமல் கரெக்டாக வந்துடும். இல்லை இது ஒரு அளவு இது ஒரு அளவு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரெண்டு நெக் போடுறப்போ உங்களுக்கு டிசைன் உடஞ்சிரும். இது மட்டும் சேமில் வச்சுக்கோங்க. ஆங்கிள் வைக்கிறீங்க அப்படின்னா 25-35 வரைக்குமே ஆங்கிள் செட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் ஆங்கிள் வச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டேன், இப்போ ஆங்கிள் மாறி வருது. இப்போது கலர் என்னென்ன த்ரெட்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் பேக்கில் என்ன போட்டேன்னா அந்த த்ரெட்டை கரெக்டாக செட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டோம், டிசைன் இப்படி ஓகே கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் இப்படி வச்சுருவோம் இல்லையா. இது நம்ம எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் டிசைன் எப்படி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா எல்லோ கலரில் ஸ்டார் இந்த டிசைனில் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குது. அப்போது நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல கரெக்டாக இந்த லைட் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைட்டு இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இந்த இடத்துல செட் பண்ணி இப்படி வர்றதை ட்ரேஸ் அவுட் பண்ணி இது வரைக்கும் முடிகிற மாதிரி நீங்கள் உயரத்தை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வந்துடும். இப்போது நம்ம இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போது இதை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணி எடுக்கணும். இப்போ அந்த லைட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த டிசைனில் எல்லோ கலரில் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இதில் இருக்குது இல்லையா. அதனால் இதை அப்படியே நம்ம இந்த இடத்துல செட் பண்ணணும். அப்போ இந்த நாலு இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நான் மூவ் பண்ணால் அது மாறும் பாருங்கள். அப்படியே கரெக்டாக மூவ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இப்போது எல்லாமே கரெக்டான அளவு இந்த இடம் இருக்கு இல்லையா பாருங்கள். இப்போ எல்லாமே உங்களுக்கு கரெக்டான அளவில் தான் வரும். இந்த கார்னர் மட்டும்தான் மாறுபடும், லைட்டாக இந்த கார்னர் மட்டும்தான்
லைட்டாக மாறுபட்டு வரும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கரெக்டானதில் ட்ரேஸ் ஆகிட்டோம். இதே நீங்கள் நேர் கட்டிங் டோஸ் போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கிராஸ் கட்டிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த ப்ராப்ளம்ஸ் வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதை கொடுத்துட்டு இப்போ டிசைன் போட ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிசைன் போட ரன் ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்க, டிசைன் வந்து இப்போ நம்ம ஃப்ரண்டில் கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, கிராஸ் கட்டிங் டிசைனால் வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல கட் பண்ணால் இந்த இடத்துல தைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால இந்த கேப் கிட்டு நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இங்கே இருந்தே போட்டிருக்கேன். இந்த இடம் மட்டும்தான் இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகாது, ஒரு சில டிசைனுக்கு மட்டும்தான், அது லைட்டாக இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். கிராஸ் கட்டிங்கில் இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஃப்ரண்ட் நெக்கில் இது வரைக்கும் வரும். இந்த இடத்துல பாருங்கள், ஏன்னா ஒரு சில பேர் முன்னாடி ப்ளவுஸில் வந்து குளித்து வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இல்லை நாங்கள் குளித்து வெட்டாமல் அப்படி முன்னாடியே வெட்டிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இது என்னோடய அளவில் நான் போட்டிருக்கேன். அதனால் நான் இந்த இடத்துல கொஞ்சம் குளிக்காமல் அப்படியே தான் வெட்டி போடுவேன். அந்த இதனால தான் இந்த அளவில் போட்டிருக்கேன். இது ஒரு ஒருத்தரோட அளவுக்கு மாறுபடும். ஒரு சில பேர்த்துக்கு நல்லா குளித்து வெட்டி போடுறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இல்லை, ஏன்னா இந்த இடம் எல்லோரும் ஒரே மாதிரி போட மாட்டோம் இல்லையா, அதனால் இந்த இடம் மட்டும்தான் கிராஸ் கட்டிங்கில் சேஞ்ச் ஆகும். அதே நேர் கட்டிங் ப்ளவுஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸும் துளி கூட வராது, எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட் நெக்கு செட் பண்ணுறதுல இவ்வளோ தான், பாருங்கள் எவ்வளோ நீட்டாகவும் கரெக்டாகவும் வந்திருக்குங்கிறத. அது நம்ம செட் பண்ணுறதுல ஆங்கிளில் பார்த்திங்கன்னா 25லேருந்து 35 வரைக்கும் வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும், எந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக வரும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்துருச்சா பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டிசைன் போட்டிருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லீவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை மிஷினை பற்றின இன்னும் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.